ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னுடைய வேலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடணும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ராகி அப்பம் தான் ரெடி பண்ண போகிறேன். கேழ்வரகு ஆப்பம் வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறதையும் லைட்டாக ஷேர் பண்ணிடுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, லைட்டாக சேர்த்து சேர்த்து அரைக்கணும். கேழ்வரகு மாவு வச்சு நம்ம நிறைய வெரைட்டியான ஃபுட்டு வந்து செய்யலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து அடை ரெடி பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் புழிவேன், உப்மா செய்வேன், புட்டு செய்வேன், சில டைம் வந்து கொல்கட்டை கூட செய்வேன். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து செய்வேன். பட் இது வந்து அடிக்கடி நான் செய்ய மாட்டேன், எங்களுக்கு அந்த அளவுக்கு இது வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால எப்போவாவது ஒரு டைம் வந்து செஞ்சுப்பேன். இப்போ இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிராக இருக்கணும், ஏன்னா நம்ம வந்து மாவு புளிக்க வைக்காமல் டைரெக்டாக ஆப்பம் ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். நான் தயிர் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பழைய புளிச்ச மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ஆப்பம் கிடைக்கும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்து பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணிப்பாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஸ்வீட் ஆப்பம் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா தம்பிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக வெல்லம் வந்து நான் இந்த மாதிரி திருக்கிட்டுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை வந்து மாவோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆப்பம் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ தோசைக்கல்ல வந்து நான் ஊற்ற போகிறேன். ஊற்றினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் மூடி வச்சு தான் குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. மூடாமே உங்களுக்கு அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி வந்து அந்த ஹோல்ஸ் வருது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இதை மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். பட் ஹீட் பாடியாக இருக்காங்க அப்படின்னா அதிகமாக வந்து கேழ்வரகு வந்து நம்ம சாப்பாட்டில் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எப்போவாவது ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மாவில் வந்து நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வெளியில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு உடனே நீங்கள் வந்து ஆப்பம் ஊற்றிடலாம். அந்த மாதிரி பண்ணக்குள்ளே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தம்பிக்கும் அவங்களுக்கு மட்டும் ஆப்பம் ஊற்றிக்கிட்டுருக்கேன், அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட போகிறேன். ஆப்பம் ஊற்றின கையோட இட்லிக்கு வந்து ஊற வைக்க போகிறேன். உளுந்து சுத்தமாக இல்லை, பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இட்லி மாவு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, எப்பயும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும். எங்கேயோ வெளில கிளம்புறோம், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இட்லியோ தோசையோ ஊற்றுக்கலாம். ஆனால் இதில் பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதிகமாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெரைட்டியாக எதுவுமே சாப்பாடு செய்யவே மாட்டோம், இதையே தான் நம்ம செஞ்சுட்ருப்போம். ஸோ அதனால் வந்து ரொம்ப அதிகமாக அரைச்சி வைக்காமல் லிமிட்டடாக நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவாவது இடையில செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு ஊற வைக்கிறப்பவே கையோட நான் வந்து கம்மங்கொழுக்கும் ஊற வச்சிருக்கேன். இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரேஷன் அரிசி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து சாப்பாடாக அதை சாப்பிட்றதுக்கு இப்போ விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே இட்லியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் அதை தான் செய்யறது. இட்லி அரிசின்னு நான் தனியாக வாங்குறது கிடையாது. இட்லி மாவு அரைக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்டோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இன்னொரு சிஸ்டர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கிலோ கணக்கில் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எனக்கு இன்னுமே சரியாக தெரியல சிஸ்டர், நான் கண்டிப்பாக யார்கிட்டயாவது கேட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். தலை வாரிட்டு இருந்தேன், தலை வாரிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சமைக்க வேண்டிதான். பொதுவாக வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டி மட்டுமே தான் வியர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப டவுனாக இருக்க மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தாலுமே எப்போவுமே நம்மளுக்குன்னு ரெகுலராக ஒரு மேக்கப் லுக் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து நைட்டி தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு நைட் ட்ரெஸ் போட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய வெரைட்டியான ட்ரெஸ்லாம் இப்போ வந்து வந்துடுச்சு, அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து குர்த்திஸ் போட பிடிக்கும் அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இல்லை இந்த மாதிரி லைட் வெயிட்டான சாரீஸ்லாம் வந்து கட்டுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நான் உண்மையாக சொல்லுவேன், நைட்டியை விட கம்ஃபர்டான ஒரு ட்ரெஸ் வந்து கிடையாது தான். அதுக்காக நம்ம வந்து இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளில வரவும் முடியாது. இருந்தாலுமே வந்து ரெகுலராக அதை வந்து செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கே நம்மளை பார்க்க வந்து ரொம்ப பிடிக்கும். மெயினாக நைட்டி போடுறதுல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் போடுறதே சுத்தமாக தெரியாமல் போயிடும். என்றைக்காவது நம்ம திடீர்னு வந்து ஒரு குர்த்தியோ இல்லை சாரியோ கட்டுறப்ப தான் நம்மளுக்கு தெரியும், ஐயோ நம்ம வெயிட் போட்ட மாதிரி இருக்குமே அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நைட்டி மட்டும் போட்டுகிட்டே இல்லாமல் அப்பப்போ ஏதாவது வெரைட்டியாக நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்ருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நமக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, இனிமேல் நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்மளை வந்து எப்பயுமே நம்ம வந்து க்ரூம்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குமே நம்மளை பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் ட்ரெஸ் கோட் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவேன், ஒரே நைட்டி மட்டும் வியர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் வந்து எப்போவுமே மேக்கப் போடலாம் சுற்றிட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. வீட்டில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு லைட்டாக ஒரு பவுடர் அடிக்க கூட எனக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் நீங்கள் லைட்டாக ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு காஜல் வச்சுட்டு ஐப்ரோ வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். நான் மேக்கப் போட விருப்பம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறனால ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மட்டும் நான் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணிகிட்டு இருப்பேன். ரொம்ப நிறைய கதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், போர் அடிச்சா கண்டிப்பாக சொல்லுங்கள், கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிறேன், ஏன்னா லொடலொடன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து முருங்கைக்கீரை குழம்பும் கருணக்கிழங்கு வறுவலும் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து லைட்டாக ஷேர் பண்ணிடுறேன். பருப்பெல்லாம் வந்து முன்னாடி நான் வேக வச்சு கடைஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், பார்த்துருப்பீங்க. இப்போ அதே குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து சேர்த்துடலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிலாம் நான் வைக்கல. சில பேருக்கு பார்த்திங்கன்னா முருங்கீரை குழம்பு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதாவது நான் கடைஞ்சி வைப்பேன், அதனால் எங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம், இல்லை தண்ணியாகவும் ட்ரை பண்ணலாம். அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே தான் சைட் பை சைடு எல்லா வேலையும் நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். அதேமாதிரி முருங்கைக்கீரை குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து அலசிட்டு குழம்பு வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஒரு மாதிரி குழம்பு வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்து முருங்கைக்கீரை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக உருவிட்டு வந்ததுக்கப்புறமா அதில் ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு லைட்டாக மூந்து பார்க்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, டைரெக்டாக வந்து நம்ம குழம்பு வச்சிடலாம். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ குழம்புல சேர்க்கறதுக்கு லாஸ்ட்டாக வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூண்டு பெருஞ்சீரகம் வந்து நல்லா தட்டி வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணக்குள்ளே குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் முருங்கைக்கீரை குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா கீரையை வந்து ரொம்ப வேக விட வேணாம், அரைவேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அடுத்து இதை கடைய வேண்டியதான். இதுக்கடையிலேயே வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு, அதையும் வந்து வடித்து விட்டுடலாம். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம வந்து சிறுகீரை அரைக்கீரை இந்த மாதிரிலாம் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வெறும் முருங்கைக்கீரை அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம்னாலே எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு கிடைக்கும், பட் அதிகமாக நம்ம யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கருணக்கிழங்கு வந்து பொரியலுக்காக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கத்தியிலலாம் கட் பண்ணுறதுக்கு வராது, அதனால அருவாமனையில் தான் வந்து தோல் மட்டும் செத்துவேன். அதுவே எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். தோல் மட்டும் செத்திட்டோம் அப்படின்னா நம்ம கத்தியில் வந்து அப்படியே மெலுசு மெலுசாக ஸ்லைஸ் மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா தெரியும் ரொம்ப மெலுசு மெலுசாக நான் வந்து போட்டுப்பேன், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். அது இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு நம்ம செய்கிறப்போ அப்படியே மீன் வறுவல் மாதிரியே இருக்கும், டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே இருக்கும், கிட்டத்தட்ட ரொம்ப நல்லாயிருக்கும். காயை கட் பண்ணிவிட்டு நல்லா அலசினதுக்கு அப்புறமா ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். அது வேகிற கேப்பில் வந்து கொஞ்சம் துணியை மடிச்சிடலாம். துணி பார்த்திங்கன்னா நிறைய கிடக்குது. டெய்லி நம்மளுக்கு எந்த வேலை செய்கிறோமோ செய்யலையோ துணியை மடிக்கிறத கரெக்டாக செஞ்சிடணும், அப்போ தான் நம்ம வீடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்படியே போட்டு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. துணியெல்லாம் மடித்து முடிச்சிட்டேன். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துடுச்சு. அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசினதுக்கு அப்புறமா அதே பேனில் அந்த காயை போட்டுட்டு அது கூடவே வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கிறேன் கலருக்காக. நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆகணும் அப்படிங்கிறதுனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம்.
காய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பெருஞ்சீரகத்தை கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்து பூண்டும் சேர்ப்பாங்க, அது வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு வந்து வெறும் பெருஞ்சீரகம் சேர்த்தா மட்டுமே ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கர்ணக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக சாப்பிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து இந்த மூளை சூடு கிணசூடு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. பட் என் பையனுக்கு வந்து இனிமேல் கொடுத்து பழகலை, இனிமேல் தான் கொடுக்கணும். நான் சமையல் வேலையை முடிக்கிறதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து நல்லாவே ஊறிடுச்சு. பாதி வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஆனால் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னோடய கிரைண்டர் வந்து சுத்தமாக அரைக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இந்த அம்மிக்கல் கொடக்கல் கொத்துவாங்க பாருங்கள், அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லை மட்டும் நல்லா கொத்தியிருந்தோம். ஸோ அது வந்து நம்ம சீசனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம புது கிரைண்டர் வாங்கினா நம்ம எப்படி சீசனிங் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அரிசி சேர்த்து ஓட விட போகிறேன். சும்மாவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப வேணாம் ஒரு அரை கை போட்டிங்கனாலே போதும். இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிடுச்சு. உளுந்து வந்து அள்ளிட்டு நம்ம அரிசி வந்து போட்டுடலாம். எப்பவுமே வந்து உளுந்த மாவு நல்லா வந்து பூத்து வரணும் அப்படின்னா ஐஸ் கியூபோ இல்லை ஐஸ் வாட்டரும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா பூத்து வரும். இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா பொச பொசன்னு நம்மளுக்கு கிடைக்கும். உளுந்து ஃபுல்லாக அள்ளினதுக்கு அப்புறமா அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இன்றைக்கி என்னமோ தெரில நின்று நின்று கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தம்பியை பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வந்து என்னோடய ஷாலை எடுத்து போட்டுட்டு சைக்கிள் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்ருந்தான். அது காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சொல்ல சொல்ல கேட்காம ஷால் எடுத்து தள்ள போட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான் இல்லையா, இப்போ வந்து சக்கரத்தில் ஃபுல்லாக சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். வந்து சரி பண்ணு சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அம்மா வேலையாக இருக்கும் அந்த வரண்டா வரண்டான்னா கேட்கவே இல்லை. சரி அதை போய் சரி பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எடுத்து விட்டுட்டு இருந்தேன். இவனை வேற தூங்க வைக்கணும், தூங்க வைக்கல அப்படின்னாலே அவன் அரமயக்கத்துலேயே சில டைம் வந்து ஒரு மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த வேலையை முடிச்சுனா தான் நான் போயிட்டு தூங்க வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கக்குள்ளேயே கீழே டம்ளரில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு போல இருக்கு. அந்த தண்ணியை வந்து சைக்கிள் ஓட்டக்குள்ளே தள்ளி விட்டுட்டான். அது வந்து நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அந்த டவல் எடுத்துகிட்டு வந்து தொடச்சிட்டு இருக்கான் பாருங்கள். ஒரு வழியாக அவன் கூட விளையாண்டுக்கிட்டே எப்படியோ நான் மாவை அரைச்சி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ப்ளைனாக தண்ணி ஊற்றி அரைக்க விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்காது, டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி செய்யறது. இதுக்கப்புறமா வந்து கிரைண்டரையும் லைட்டாக வந்து தொடச்சி விட்டுடலாம். எப்பவுமே மாவு அரைக்கிறோம் அப்படின்னா கையோடு அப்பப்போ லைட்டாக தொடச்சி விட்டோம் அப்படின்னா எப்பவும் பார்க்க புதுசு போல் க்ளீனாக இருக்கும். ஒரு வழியாக இந்த வேலையெல்லாம் நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனை பாருங்கள் அடுத்த வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதை நான் குளிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு கொடு ஷாம்பு கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கு வம்பு எடுத்துகிட்டு அழுதுட்டு இருந்தான். அப்புறமா ஷாம்பு டப்பா வச்சுமா கொடுத்தேன். அது லைட்டாக தான் வரும் அப்படிங்கிறனால சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அதை வந்து கவுத்து கவுத்து அதை தள்ள ஊற்றி தேய்ச்சிட்டு கிடந்தான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இனிமேல் தான் வந்து இவனை போயிட்டு தூங்க வைக்கணும். ஸோ அப்படிதான் இந்த விலாக் வந்து இதோட முடியுது. இந்த விலாக் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் நீங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.